ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தங்களுக்கு எங்கள் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உண்டாயிருந்து பெருகுவதாக. சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அடுத்த வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஒரு எஜமான், ஒரு முதலாளி இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு மனிதன் மேலே அவர் ரொம்ப பிரியமாக இருந்தார் அப்படின்னா என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த காலத்திலலாம் சொத்தை கூட எழுதி வச்சுருவாங்க. ஹல்லேலூயா. அல்லது அவங்களுக்கு நல்ல எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திச்சிருவாங்க. ஏனென்றால் அவங்கக்கிட்ட இவங்க மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனமகிழ்ச்சியாக இருந்து அந்த வேலைகளை செய்கிறாங்க. தன் எஜமானை வந்து, எஜமான்கிட்ட அந்த மனுஷன் மனமகிழ்ச்சியாக இருந்து உற்சாகமாக எல்லாத்தையும் செய்கிறான். அந்த மாதிரி ஒரு மனிதனே செய்வான் அப்படின்னா, பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட நம்ம மனமகிழ்ச்சியாக இருந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வாங்களா, நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். அல்லையா, இருதயத்துக்குள்ளே நம்ம வேண்டுறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சுய இஷ்டத்தின்படி நடக்கக்கூடாது. பாருங்களேன், நீதிமொழிகள் 3 ஒரு அழகான வசனம் இருக்குது, வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது. ஏனென்றால் மனுஷனுக்கு செவையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனாலும் அவைகளின் முடிவோ மரண வழிகள் என்று இதே நீதிமொழிகளில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பார்வைக்கு இதுதான் சரி என்றும் இதுதான் தவறு என்றும் அநேக காரியங்களை நம்ம சொல்லுவோம். ஆனால் அதனுடைய முடிவு என்னவா? மரண வழி. அப்போ சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது. கர்த்தர் மேலே முழு இருதயத்தோடு நம்பிக்கையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, நான் என்னுடைய பார்வைக்கு சரியானது அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை நான் டிசைட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய பார்வைக்கு தவறானதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. என் சுய புத்தியின் மேலே நான் சாய மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ்வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ள, அவரையே நினைத்து கொள்ளணும். அப்பா 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 அப்பான்னு எல்லாவற்றுக்கும் அவரை சார்ந்து கொள்ளணும். பலவீனங்கள்லையும் அவர் தான், பலத்திலையும் அவர் தான், சுகவீனங்கள்லையும் அவர் தான், சுகத்திலையும் அவர் தான், கஷ்டங்கள்லையும் அவர் தான், நஷ்டங்கள்லையும் அவர் தான், தோல்வியிலையும் அவர் தான், வெற்றியிலையும் அவர் தான். ஹல்லேலூயா. அப்படி நினைத்து கொள்ளும்போது அவர் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவரை, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது, ஹல்லேலூயா, ஒருவேளை வெளியிலேருந்து பார்க்குறவங்க இது என்ன இந்த வழியில் இவங்க நடக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நமக்கு தான் தெரியும், கர்த்தர் சொல்லி தான் நம்ம அந்த பாதையில் போய் கொண்டு இருக்கிறோம் என்பது. அல்லேலூயா. ஏனென்றால் அவருக்கு ஒப்புவித்திருக்கிறோம், அவர் பார்த்து கொள்வார். அப்போ அவர் என்ன செய்கிறார்னா, அவர் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது பாருங்கள், மனுஷங்களோட முகத்தையோ மனுஷங்களுடைய வார்த்தைகளையோ நம்ம கேட்கக்கூடாது. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது, ஏன்னா மனிதர்களுடைய பார்வையில் அவங்க சரி என்றும் தப்பென்றும் 1000 காரியங்களை சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு விஷயமே கிடையாது. கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார்னு சொல்லி காத்திருக்கணும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அல்லேலூயா. சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது. இந்த காரியங்களை மாத்திரம் நம்ம செய்தோம் அப்படின்னா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார், நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார், நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே, நமக்கான உயர் ஸ்தலங்களிலே அவர் நிறுத்துவார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இதோ ஆண்டவரே எங்களுடைய பாதைகளை உம்முடைய பார்வையில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடக்கிறதுக்கு என்னை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி தகப்பனே, உம்மிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கால்களை மான்கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் நீங்கள் நடக்க செய்கிறபடினால, ஆண்டவரே, கண் மலையின் வெடிப்பில் வைத்து பாதுகாக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நல்ல ஒரு அருமையான ஓய்வு நாளை கர்த்தர் தருவாராக.
கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. உங்கள் அன்பு சகோதரி திருமதி எஸ் தயாமலர்.